விழுப்புரத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடி ஏற்றினார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் குடியரசு தின விழா இன்று நடைபெற்றது. விழா மைதானத்திற்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் தா மோகனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா மற்றும் போலீசார் வரவேற்றனர். காலை 8:05 மாவட்ட ஆட்சியர் தா மோகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அமைதியை வலியுறுத்தும் வகையில் வெண்புறாக்களையும் வண்ண வண்ண பலூன்களையும் வானில் பறக்கவிட்டனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் தா மோகன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதாவுடன் திறந்த ஜீப்பில் சென்று காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய 69 காவலர்களுக்கு பதக்கமும் மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 300 மேற்பட்ட அலுவலர்கள், ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்களும் வழங்கினர். பின்னர் பல்வேறு துறைகள் சார்பில் பயனாளிகள் 175 பேருக்கு 1,02,30,743 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் அழகுற நடமாடி அனைவரையும் மகிழ்வித்தனர்.